படம் நல்லா த்ரில்லிங்காக இருக்கு, ரொம்ப முக்கியமாக வராச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருக்கு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர், ஆ ரொம்ப நல்லா இருக்கு, ஆ ரொம்ப நல்லா இருக்கு. 1.5 hours தான் நினைக்கிறேன் படம், பட் பயங்கர கிரிப்பிங், சூப்பராக இருந்துச்சு, ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்குது, நிஜமாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஆ கெஸபிள் கிடையாது, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. படமே புரியலப்பா, புரியவே இல்லை. ஆ ஒருத்தட பார்க்கலாம், நல்லா இல்லை. டேய் டேய் வேணாண்டா, ரிவ்யூ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஒன்றுமே என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க, அந்த டாப்ஸ் ஏன் எதுக்கு ஏன் ஸ்டார்டிங்கில் ஏன் பயப்படுறாங்கன்னு தெரில, லாஸ்ட்டில் 3 பேர் எதுக்கு வரானுங்கன்னு தெரில, அந்த லைஃப் எப்படி வந்துச்சுன்னு தெரில, ஒரு இதுவாகவே புரியல படம், சொல்கிறதே இல்லை ப்ரோ, நான் எதுவுமே சொல்ல ப்ரோ. அந்த லைட்டிங்ஸ் அந்த இது அதெல்லாம் ஓகே ப்ரோ, கேமரா ஓவரால் கேமரா ஓகே ப்ரோ, இது என்ன ஸ்டோரினே இல்லையே கன்க்ளூடும் பண்ண முடியல, எதுக்கு திடீர்னு படம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான், 3 பேர் எதுக்கு வந்தானுங்கன்னு தெரில, லைக் கேம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ, லைஃப் எப்படி லைஃப் வந்து ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ, அவ்வளோதான். நல்லா இருக்குப்பா படம், பிடிச்சேன், லாஸ்ட் வரைக்கும் த்ரில்லிங்காக இருக்குது, நல்லா இருக்கு, பார்க்கலாம் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் பார்க்கலாம் ப்ரோ, லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் மட்டும் படமாக பார்க்கலாம், ஒரு கேம் மாதிரி அதெல்லாம் அவங்க ஆக்டிங்கு அவங்கள பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. என்ன கதை, எதுக்கு கொலை பண்ணுறாங்க, எதுக்கு வராங்க, எதுவுமே புரியல, என்ன நடந்துச்சுனே தெரில, பட் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் விறுவிறுப்பாக போது கொஞ்சம் ஜாலியாக பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டாக மாட்டாங்க, எப்படி தப்பிச்சு வர, சாங்ஸ் எல்லாம் கிடையாது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான், படமே சீக்கிரம் முடிஞ்சிச்சு, 1 hour 150 minutes தான், படம் பார்க்க முடியாது, ஹாஃப் அன் அவர் தான் மட்டும், 1 time கூட வாட்ச் பண்ணல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.